வாலிப வயோதிகர்களே, இளம் வயதில் தவறான பழக்கத்தால் உங்களுடைய ஆண்மை இழந்து விட்டீர்களா? கண் எரிகிறதா? முதுகு வலிக்கின்றதா? கைகால் நடுங்குகின்றதா? இது ஆண்மை குறைவுக்கான அறிகுறியாக இருக்குது அப்படிங்கிற விளம்பரம்லாம் பார்த்தோம். சுயன்பத்தால் கண்டிப்பாக ஒரு பொழுதும் ஆண்மை குறைவு ஏற்படாது. என்னுடைய உறுப்பு எப்படி நரம்பெலாம் டேமேஜ் ஆகியிருந்தால் எதிர்காலத்தில் எப்படினாலும் திருமணம் செய்து கொள்ள முடியும். இவ்வளோ பண்ணுறது நார்மல், இவ்வளோ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் சுயன்பத்தில் கிடையவே கிடையாது. சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா, டாக்டர் நான் நிறையா பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக சுயன்பத்தில் ஈடுபடுறேன், அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ரொம்ப தப்பு பண்ணுறனோ இல்லை இதனால் எனக்கு மிகப்பெரிய தொந்தரவாயிருமோ அப்படிங்கிற பயத்தோடு வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், எவ்வளோ அதிகங்கிறது என்னப்பா, இப்போது இதுக்கு ஒரு எண்ணிக்கைக்கான ஒரு அளவுகோல் இருக்குதா, எதை நீ அதிகம்னு சொல்கிற, எதை நீ குறைவுன்னு சொல்கிற, அதாவது ஹவு ஹை இஸ் ஹை, ஹவு லோ இஸ் லோ அப்படிங்கிற விஷயத்தை கேட்டால் அவங்க குழம்பு போய் நிற்பாங்க. அப்போது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவான், கண்ணை உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்போம். அந்த இளைஞன் சொல்லுவான், எனக்கு பிடிச்சது லட்டோ ஜிலேபியோ மைசூர் பாக்கோ பால்கோவா ஏதோ சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், உன் முன்னாடி ஒரு 100 ஜிலேபி கொண்டாந்து வைக்கிறேன், இப்போது உன்னால் எவ்வளோ சாப்பிட முடியும்னு கேட்டால் ஒரு 5 சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, இன்னும் உனக்கு பிடிச்சது தானே, இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னால் அதிகபட்சம் போட ஒரு 10 சாப்பிட்லாங்க சார், அதுக்கு மேலே முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க சொல்லி புரிய வைப்போம், எப்படி உனக்கு ஜிலேபி எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் ஒரு 10 மேலே சாப்பிட முடியாது இல்லையா. அதே மாதிரி சுயன்பத்தில் ஈடுபடணும்னு ஆசை இருந்தாலும் அதிகபட்சமாக எவ்வளோ பண்ணிட முடியும், ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி, அதுக்கு மேலே பண்ண முடியாது இல்லையா. இயற்கையாகவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் சுயன்பம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடுங்கிறது தான் உண்மை. அதுக்காக இப்போ இன்றைக்கி நீ 10 ஜிலேபி சாப்பிட்ட, ஒரு 4 நாள் கழித்து உனக்கு ஜிலேபி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன்னு கேட்டால் கண்டிப்பாக நீ சாப்பிடுவேன். இப்போ இன்றைக்கி வயிறு நம்ப காலையில் சாப்பிட்றீங்க, அதுக்காக அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பசியாக எடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது இல்லையா. அதே மாதிரி தாங்க. அதனால் இவ்வளோ பண்ணுறது நார்மல், இவ்வளோ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் சுயன்பத்தில் கிடையவே கிடையாது. அப்படி குழப்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த எண்ணிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுங்கிறது தான் உண்மை. ஒருத்தருக்கு ஒரு வாட்டி பண்ணாலே சந்தோஷமாக இருக்கும்னு நிறுத்திடுவாங்க, சில பேருக்கு 2 வாட்டி பண்ணோன்னு தோணும். அந்த அன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறோம், எந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயங்க, எப்போது நம்ம சுயன்பத்தை பற்றி யோசிக்கணும், அதை சரி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும்னா அதே சிந்தனையில் இருக்கும், அதுலேயே மூழ்கியிருக்கோம், சதா அதுலேயே ஈடுபடணுங்கிற எண்ணத்தோடு இருந்துக்கிட்டு படிப்புலேயோ அன்றாட பொறுப்புலேருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் தவறு. அப்போ அந்த மாதிரி இருந்தால் எங்களை மாதிரி ஒரு மனநல ஆலோசகரோ இல்லை ஒரு பாலியல் நிபுணர் ஒரு செக்ஸுவாலஜிஸ்ட்டை போய் அதுக்கான என்ன தீர்வுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வழிமுறை காட்டுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பொறுப்புகளை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறது, ஒரு டைவர்ஷன் வச்சுக்கிறது, வேறு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடும் பொழுது நாம் அதுலேருந்து முழுமையாக அதுலேயே சிந்திக்கிறத விட்டு விலகி வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் சூழ்நிலையும் வாழ்க்கையினுடைய தன்மையும் மாறும் பொழுது இதுலேயே நம்ம மூழ்கி இல்லாமல் மற்ற விஷயங்களை நோக்கி போவோங்கிறது தான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது நம்ம வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நம்மளுடைய பெற்றோர்களை பார்த்துக்கணும், வேறு சில பொறுப்புகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைஞ்சி பேலன்ஸ் ஆகிரும். எப்படி ஒரு வாழை இலையில் உப்பு எப்படி வைக்கிறோம், ஊறுகாய் எப்படி வைக்கிறோம், அந்த அளவு மாதிரிதானுடைய அதுவே சாப்பாடாக எடுத்துக்க மாட்ட முடியும். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்தந்த லெவலுக்கு அது போயிடும் அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு தெளிவுபடுத்தும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமாயிரும். சில நேரங்களில் சில இளைஞர்கள் வருவாங்க, டாக்டர் சுயன்பம் பண்ணும்போது நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்து பண்ணிட்டனோன்னு தோணுது, அதனால் என் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் டேமேஜ் ஆகிருக்குமோ, என் உறுப்பு டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் கேள்வியோடு அங்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைப்போம், அதாவது சுயன்பத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமும் கிளர்ச்சியும் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் அதை கையாளுவீங்க. அப்போது கண்டிப்பாக பெயின் கொடுக்குற மாதிரி டேமேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணால் சுயன்பத்தில் ஈடுபடவே முடியாது, அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு பொழுதும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி டேமேஜும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும், அதுலேருந்து விலகி வந்துடுவாங்க. சில இளைஞர்கள் எங்கள்கிட்ட வர்றதுண்டு, டாக்டர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சுயன்பத்தில் ஈடுபட்டுருக்கோம், அதனால் எனக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு எதிர்காலத்தில் குழந்தையே பிறக்காமல் போயிடுமோ, இல்லை சுயன்பத்தில் ஈடுபடுறதுனால எனக்கு எதிர்காலத்தில் திருமணம் செய்து என் மனைவியை சந்தோஷம் வச்சுக்க முடியாமல் போயிடுமோ, அதனால் அவங்க என்னை பிரிந்து போயிடுவாங்களோ, என்னிடம் விவகாரத்தை பெற்றுட்டு வேறு திருமணம் செய்துக்குவாங்களோ, என்னோடய வாழ்க்கை வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயத்தோடையும் நிறையா ஆண்கள் வந்து எங்கள் முன்னாடி உட்காருவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அதாவது சுயன்பம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்களில் ஒரு 7-9 ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போது
உலகம் முழுவதும் திருமணம் செய்த ஆண்கள் எல்லாத்து வாழ்க்கையிலையும் சுயன்பத்தில் ஈடுபட்டவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அவங்க மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு திருமணம் செய்துக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள், அப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, திருமண வாழ்க்கைங்கிறது செக்ஸ் மட்டும் இல்லைங்க, திருமண வாழ்க்கைங்கிறது மன ரீதியான ஒரு உறவும் கூட. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கையில் நிறையா பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு சமூக ரீதியாக ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழ்கிறது தான் எல்லா ஆணும் பெண்ணும் யோசிக்கிறாங்க. செக்ஸை வச்சே திருமண வாழ்க்கையை நிறைய பேர் யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் இப்படி தவறான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தெளிவாயிருவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சுயன்பத்தால் கண்டிப்பாக ஒரு பொழுதும் ஆண்மை குறைவு ஏற்படாது, இல்லை குழந்தை இன்மையும் ஏற்படாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பல்வேறு வகையில் புரிய வைப்போம். முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரியே ஒரு சமுதாயத்தில் ஒரு 100 ஆண்களை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு 80-90 ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போது 80-90 ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் இவங்களுக்கெல்லாம் ஆண்மை குறைவு ஏற்பட்டு குழந்தையே இல்லாமல் போகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ மக்கள் தொகை உருவாகியிருக்குமா? மீண்டும் மீண்டும் மனிதன் உருவாகியிருப்பானா? நானோ நீங்களோ யாருமே இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்க மனசில் தெளிவாயிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறது உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயன்பம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட, நிறைய மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்குது, இந்த ப்ரெஷர் குக்கரில் மேலே வந்து இந்த விசில் போட்டிருப்பாங்க. எதுக்காக? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ப்ரெஷர் போகும் பொழுது அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த விசில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாலியல் ரீதியான உணர்வு ஏற்படும் பொழுது, ஒரு ப்ரெஷர் ஏற்படும் பொழுது அதை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வடிகால் தான் இந்த சுய இன்பம். இதனால் பார்த்திங்கன்னா திருமண வயது அடைந்த ஆணோ பெண்ணோ, இல்லை வயது வந்த ஒரு ஆணோ பெண்ணோ தங்களுடைய செக்ஸ் உணர்வை ஆரோக்கியமான முறையில் சமூக ரீதியாக எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் தங்களுடைய குணாதிசயங்களையும் பாதிப்புக்கு ஆளாக்காமல் தங்களை பாதுகாத்து கொண்டு அதே சமயத்தில் தங்களுடைய பால் உணர்வுகளை சீரான முறையில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சுய இன்பம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகக்கூடிய வயது பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 28 வயசுலேருந்து 30 வயசு, ஏன் அதை தாண்டியும் போயிட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதிலே திருமணம் நடந்துட்டு 20-25 வயசில். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நான் என் ப்ரொஃபஷனில் இந்த நிலைக்கு ரீச் ஆகணும், இல்லை பல்வேறு காரணங்களால் இன்றைக்கி நிறைய ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மிகப்பெரிய ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய இயற்கை கொடுத்த விஷயம், இது வந்து ஒரு மருத்துவர் சொல்லியோ இல்லை ஒரு சமூக அங்கீகாரம் கொடுத்த வந்த விஷயம் இல்லை, இயற்கை கொடுத்த விஷயம். இயற்கையாகவே ஒரு பாலுணர்வை, ஒரு செக்ஸ் உணர்வை கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கவும் ஒரு வடிகால் தேடிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட விஷயம் தான் அது சுய இன்பம். இதை போட்டு இவ்வளோ தூரம் நம்ம குழப்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆரோக்கியமான முறையில் இதை கையாண்டாலே போதும், வாழ்க்கையில் பிரச்சனையே ஏற்படாதுங்கிறது தான் உண்மை. சரி, பார்த்திங்கன்னா சில இளைஞர்கள் வர்றது உண்டு, டாக்டர் நாங்கள் வந்து பேப்பரில் நிறையா விளம்பரம் வந்துச்சு, டிவியில் சில விஷயங்களை பார்த்தோம், வாலிப வயோதிகர்களே இளம் வயதில் தவறான பழக்கத்தால் உங்களுடைய ஆண்மை இழந்து விட்டீர்களா, கண் எரிகிறதா, முதுகு வலிக்கின்றதா, கைகால் நடுங்குகின்றதா, இது ஆண்மை குறைவுக்கான அறிகுறியாக இருக்குது அப்படிங்கிற விளம்பரம்லாம் பார்த்தோம். இந்த விளம்பரத்தை பார்த்து நாங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட என் உடம்பில் எந்த மாற்றம் ஏற்படலை, எனக்கு இன்னுமே ஆண்மை குறைவு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், உங்கள் உடம்பில் இயற்கையாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த விஷயங்களை அப்நார்மல்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும், கண்டிப்பாக உங்களுக்கு பயம் ஏற்படும். ஏன்னா ராத்திரி தூக்கத்தில் விந்து வெளியேறது தப்புன்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்க, இது ஆண்மை குறைக்க அறிகுறின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசில் அதே மாதிரி தான் பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ இருக்கும், லேசாக கைகால் நடுங்கிறது உண்டு, சில நேரங்களில் கண் எரிச்சல் வர்றது உண்டு, ஏதாவது உடல் உழைப்பு செய்திருந்தால் முதுகு வலி ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி மனசுக்குள் நினைக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக அப்படி இருக்க மாதிரியே தோணும். அப்புறம் இதை நம்பிட்டு போய் வைத்தியம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது, இந்த பயம் தொடர்ந்து இருக்கும். ஆனால் நார்மலாகவே நீங்கள் முழுமையான ஆண்மகனாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தின் மேலே நம்பிக்கை வராது, இந்த பயத்தோடையே வாழ்ந்துட்டுருப்பீங்க. பயம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் செக்ஸை பற்றி யோசிக்க முடியாது. செக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவான எமோஷன், அந்த எமோஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு செக்ஸ் உணர்வு வெளிப்படுத்த முடியும். அப்போது இந்த பயத்தோடு உங்களுக்கு எப்படி செக்ஸ் ஃபீலிங் வரும், வரவே வராது அப்படின்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்தி மனநல ஆலோசனை வழங்கி முறையான சிகிச்சை கொடுக்கும் பொழுது அதுதான் அவங்க மீண்டு வந்துடுறாங்க. சிகிச்சைங்கிறது ஆண்மைக்குறைவுக்காக இல்லை, அந்த ஆண்மைக்குறைவு இல்லை, நீங்கள் நோயாளி இல்லை, நீங்கள் முழுமையான ஆண்மகன் புரிய வைக்கிறது தான் சிகிச்சை. அதை புரிய வைக்கும் பொழுது அவங்க முற்றிலும் தெளிவாயிடுறாங்க.
சில நேரங்கள் நாங்கள் இப்படியும் கேட்குறது உண்டு. சரி, உங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குதுன்னு நீங்கள் போனீங்க இல்லையா, அங்கே போனோன்னு உங்களுக்கு என்ன பரிசோதனை பண்ணாங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க டாக்டர், நாங்கள் போனோம், எங்கள் கையை பிடிச்சி பார்த்தாங்க, எங்கள் நாடியை பிடிச்சி பார்த்தாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துட்டு இல்லை இல்லை உங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரி, அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி உண்டு. சரி, ஆண்மை குறைவு ஒருத்தருக்கு இருக்குதுன்னா முதல்ல ஒருத்தருக்கு எங்கே பரிசோதனை பண்ணணும், அவங்களுடைய அந்தரங்க உறுப்பை தான் பரிசோதனை பண்ணணும், கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அந்தரங்க உறுப்பை பரிசோதனை பண்ணாமல், ஒரு ஆண் உறுப்பை பரிசோதனை பண்ணாமல், கையை பார்த்து ஒருத்தருக்கு நாடியை பிடிச்சி பார்த்து எப்படி ஆண்மை குறைவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த ரூமில் நான் இருக்கேன், ஒரு 10 ரூபா இங்கே நான் போட்டுடுறேன், இந்த ரூமில் போட்டுட்டு வெளியே போய் தேடினா அந்த 10 ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. நான் வெளியே தான் வெளிச்சம் இருக்குது, அங்கே போய் தேடுறேன்னு கேட்டால் கிடைக்காது. எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடினா தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆண்மைக்குறைவு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால், ஆண்மைக்குறைவு இருக்குன்னு இருந்தால் அந்த மருத்துவர் என்ன பண்ணணும், அவருக்கு அவருடைய அந்தரங்க உறுப்பை பரிசோதனை பண்ணணும், அது ரீதியான சோதனைகள் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் நாடியை பிடிச்சி பார்த்து ஆண்மைக்குறைவு இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாதுங்க. விஞ்ஞானபூர்வமாக இது தவறான விஷயம். ஸோ அப்போது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியாதுங்க. ஏன்னா சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷனை ஏமாத்துறதுனா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று, அவனுக்கு அளவுக்கு அதிகமான ஆசையை உருவாக்கணும், பேராசையை உருவாக்கணும், இல்லை அவனுக்குள்ளே அதிகபட்சமான பயத்தை உருவாக்கணும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அவன் ஏமாந்து போவான். அதே மாதிரி தான் ரெண்டாவது, இது போன்ற சிகிச்சைக்கு போயிட்டு வரவங்க யார்ட்டையும் போய் எனக்கு ஆண்மைக்குறைவு இருக்குன்னு நினச்சேன், அதுக்காக நான் போய் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு யாரும் வெளியே வந்து சொல்கிறதில்ல. அதனால் இது தெரியாமலே போயிடுது. ஒருத்தருக்கு தெரிஞ்சு சொல்லாமல் போகிறதுனால இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட தொழில் செய்கிறாங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வேலை இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுயன்மங்கிறது ஒரு மிக மிக இயற்கையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே மருத்துவ உலகத்தினுடைய கோட்பாடின் பிரகாரம் சுயன்மங்கிறது மிக மிக இயற்கையான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியும் நமக்கு காலையில் மத்தியானம் அந்த குறிப்பிட்ட நேரான பசி வருதா இல்லையா, பசி தப்பானதுங்களா, தப்பு இல்லைன்னு தான் சொல்வேன், கேட்டாலே. அதே மாதிரி தண்ணி தாகம் எடுக்குது இல்லைங்களா, வெயிலில் போய் விளையாண்டு வரீங்க, தண்ணி தாகம் எடுக்குது இல்லையா, தண்ணி தாகம் எடுக்கிறது தப்பா? கிடையாது. அதே மாதிரி ராத்திரினா நம்ம தூக்கம் வரதா, தூக்கம் வர தப்பா? கிடையாது. எப்படி பசி, தண்ணி தாகம், தூக்கம் மிக மிக இயற்கையானதோ, அதே மாதிரி சுயன்பமும் மிக மிக இயற்கையானது. அதை மற்றவர்களை பாதிக்காத பிரகாரம் ஆரோக்கியமான முறையில் கையாண்டால் டெஃபினட்டாக எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. சுயன்பத்தால் ஒரு பொழுதும் ஆண்மைக்குறைவோ மற்ற எந்த தொந்தரவும் வராதுங்கிறது தான் உண்மை. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சுயன்பத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோனுடைய நோக்கம், குறிப்பிட்ட யாரோ ஒருத்தருக்கு எதிரான வீடியோவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்துக்கு எதிரான வீடியோவோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இது இயற்கையில் சுயன்பம்னா என்ன, அது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்குது, அதை எப்படி ஒருத்தர் அணுகணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெளிவு உருவாக்குறதுக்காக மட்டும்தான். பல்வேறு இளைஞர்கள் நிறையா பேர் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்திலையும் தங்களோட வாழ்க்கையை மிக பாதிப்புக்கு ஆளாக்கிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவை உருவாக்குவது மட்டும்தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஸோ இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு சமூக பொறுப்போடு தான் இதை உருவாக்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனம் இருக்குன்னு நம்பினீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.